फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா சட்டினு 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய அவல் உப்புமா எப்படி செய்யதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு பிரேக்பாஸ்ட் இல்லட்டி டின்னர் என்ன என்ன செய்யிறது அப்படிን குழப்பமா இருக்கும் எப்பவுமே இட்லி தோசை ஊத்தி போர் அடிக்கிற சமயத்துல இந்த மாதிரி அவல் உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க 2 நிமிஷத்துல யாரு வேணா ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிரலாம் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உப்புமாக்காக இந்த கப்ல 2 கப் அவல் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு 200 கிராம் இருக்கும் அவல வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஊற வச்சது 1 மினிட் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா இப்படி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இத வந்து நம்ம சட்டினு செஞ்சிரலாம் எந்த டிஷ் செய்யணும்னு குழப்பமா இருக்கும்போது காலையில பிரேக்பாஸ்ட்க்கு இல்லட்டி நைட் டின்னருக்கு அவல் உப்புமா செய்யறது ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நாங்க அவல் உப்புமாக்காக 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் இதுல வந்து நிலக்கடலை இருந்தா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இல்லட்டி வேணாம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 1/2 போதும் ரெண்டு பச்சை மிளகாயை நாங்க கீறி வச்சிருக்கோம் நடுவுல அப்படியே கீறி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்தியாச்சு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க 2 டீஸ்பூன் பாத்தீங்கன்னா துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவு வந்து நம்ம அவல வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் 1 நிமிஷம் தான் ஊற வச்சோம் அதுக்குள்ள நாங்க வடிச்சிட்டோம் இப்போ இத வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா அந்த நம்ம ஆல்ரெடி தாளிச்சு விட்டதுல நல்லா mix பண்ணிக்கணும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து lemon juice சேர்த்துக்கோங்க அவ்ளோதான் फ्रेंड्स ஒரு 2 மினிட்ஸ்லயே நம்ம அவல் உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடும் இது மேல கொத்தமல்லி தூவி இறக்கிரலாம் அவ்ளோதான் சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு thank you friends